ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டு பேர் ரொம்ப அற்புதமானவர்கள் ஆண்டவர் பற்றி பேச போகிறாங்க. நம்ம அது தான் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னால் அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் ஏற்கனவே அவங்க நெருங்கிய நண்பர்கள் இருந்தாலும் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அவங்க பெயர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போது அவங்க இப்போது தங்களை தாங்களே அறிமுகம் பண்ணிப்பார்கள். அதுலேருந்து அப்படியே நம்ம வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா வியூவர்ஸ், ஓகேவா? ஆ சார், சார் ஒருத்தவங்க அறிமுகம் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கு தாவீதனுடைய ஆலோசனை கிறிஸ்தவர்கள் எப்படி? ஹலோ வியூவர்ஸ், நம்ம கடந்த வாரம் பார்த்த ஒரு நிகழ்ச்சி, பிரதர் நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தாரு. அந்த செய்தி வந்து பல பேருக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்ட்டு அவங்க ஆத்மார்த்தமாக அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது நிறைய பேருக்கு அந்த சத்திய வார்த்தை வந்து மற்றவங்களுடைய பேசுகிற வார்த்தைகளை காட்டிலும் இவர் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், ஆனால் அது அதனுடைய அர்த்தங்கள் வந்து வித்தியாசமாகவும் ஆழமாகவும் இருந்ததை நம்மெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அது மாதிரி இப்போது இந்த தடவை நண்பர் வந்து ஒரு தாவீதை குறித்து ஒரு செய்தி, அவர் தாவீதருடைய விசுவாசத்தை குறித்து அவருடைய காரியங்களை குறித்து நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவர் கொடுக்க போகிற இந்த செய்தியை நீங்கள் எல்லோரும் கவனமாக கேளுங்க, கடைசி வர கேளுங்க. அந்த செய்திகளில் இருக்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உண்மைகள் அநேக ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வரும்ன்றது வந்து எங்களுடைய கருத்து. இப்போது நம்ம வந்து தோழர் அவர்கிட்ட நம்முடைய செய்தியை நம்ம கேட்போம். வணக்கம். வணக்கம் பிரதர். நீங்கள் ஹலோ சொல்லுங்கள், எவ்வளோ எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு நம்ம வந்து தாவீது சொன்ன சில ஆலோசனைகளை இந்த நாளிலே நம்ம பார்க்கலாம் என்று இருக்கிறோம். தாவீது என்ன தான் சொல்லியிருக்கிற ஆலோசனை அப்படின்னு பார்க்கும்போது, முதல் சங்கீதத்திலேயே இன்றைக்கு தாவீது நாம் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டியதற்குரிய ஒரு நல்ல ஆலோசனையை தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கிறார். அது என்னவென்றால், துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவியினுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். இப்படியாக தாவீது ஒரு ஆலோசனை தருவார். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் பார்க்கின்ற பொழுது, துன்மார்க்கனோடு ஒரு நல்ல கிறிஸ்தவன் சேர்ந்து வாழவே மாட்டான். திருடன் என்றால் அவனோடு நட்பு வச்சு வைத்து கொள்ள மாட்டான். அவன் ஒரு வேசிக்கல்லனாக இருந்தால் அவனோடு நட்பு வைத்து கொள்ள மாட்டான். சூதாட்டக்காரனாக இருந்தால் நட்பு வைத்து கொள்ள மாட்டான். இப்படி ஒரு நல்ல உண்மையான கிறிஸ்தவன் தீயவர்களோடு நட்பு என்பதே வைத்து கொள்ள மாட்டான். நட்பு இல்லாமல் அந்த தீயவனை அவனுக்கு எப்படி ஆலோசனை சொல்லுவான்? இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த கேள்விக்கு சரியான பதிலை சாதாரணமாக மனிதர்கள் யாருமே சொல்ல முடியாது. அதற்கு இந்த வேத புஸ்தகத்திலேயே ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கன் நம்மிடத்தில் வந்து பேசி ஆலோசனை தரமாட்டான். துன்மார்க்கனுக்கு ஆலோசனை தருவான். அந்த ஆலோசனையில் நாம் போய் வழுக்கி விழுந்துவிடும். அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதே. அதுக்கு எந்த இடத்திலே யார் எந்த துன்மார்க்கனுக்கு என்ன ஆலோசனை தந்தார் என்று பார்க்கின்ற பொழுது, என்னாகமத்தில் பார்க்கும்போது பீலையாம் என்ற ஒரு குறி சொல்லுகிறவன் இருந்தான். பீலையாம் பாகாலின் தெய்வத்திற்கு அவன் வழிபாடு செய்து அந்த இடத்தில் அவன் குறி சொல்லி கொண்டு வந்து ஜனங்கள் இடத்துல காசை வாங்கி கொண்டு குறி சொல்லி கொண்டு வந்தான். குறி சொல்லுவதற்குரிய கூலியை பெற்றுக்கொண்டு அவன் குறி சொல்லி கொண்டு வந்தான். அப்படிப்பட்டவன் இருக்கின்ற பொழுது இந்த எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கடவுள் மோசேயின் மூலமாக விடுவித்து அழைத்து கொண்டு வருகிறார். அவர்கள் எல்லாரும் வந்து மோவாப் தேசத்துக்கு முன்பாக திரளான ஜனங்கள், 700,000 ஆண்கள் மட்டும்
பெண்களும் பிள்ளைகளும் கணக்கில் அடங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து அந்த மோவாப் தேசத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள். மோவாபின் ராஜா பார்க்கிறான் இவர்களை. ஐயோ, இவ்வளவு ஜனங்கள் வந்து விட்டார்களே, இவர்கள் ஒருவேளை நம்முடைய தேசத்தை கடந்து இவர்கள் கானானுக்கு போகிறேன் என்று போனால் நம் தேசத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போய்விடுமே என்ற பயம் அவனுக்கு. அது மட்டுமில்லாமல் இவர்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட பொழுது எகிப்தின் ராஜாவுக்கு என்ன நடந்தது, இவர்களை எதிர்த்தவர்களெல்லாம் என்னானார்கள் என்பதை எல்லாம் அறிந்தவன் அவன். செங்கடிலே அழிந்து போனது என்பதை அறிந்தவன். ஆகவே இவர்களை கண்டு பயம் அடைகிறான். பயம் அடைந்த பின்பு இவன் யோசிக்கிறான். யோசித்து இவர்களை எதிர்க்க நம்மாலே முடியாது, இவர்களை என்ன செய்வது என்று ஆலோசித்து தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய பீலயாம் என்ற இந்த குறி சொல்லுகிறவன் இடத்தில் ஆலனை அவனை கூப்பிட்டு, இந்த ஜனங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் மகாபலசாலிகள், இவர்கள் கடவுளுடைய கிருபையை பெற்றவர்கள், இவர்களை ஜெயிக்க முடியாது, ஆனால் இவர்கள் என் தேசத்தை கடந்து போகக்கூடாது. நீ பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், பாகாலை கொண்டு குறி சொல்லுகிறவன், பாகாலை கொண்டு நீ எதை சொன்னாலும் அது நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஆகவே நீ வந்து இந்த ஜனங்களை பார்த்து சபித்து விடு என்று சொன்னான். அவனும் உடனே கீழ்ப்படிந்து தனக்கு வேண்டிய கூலியை வாங்கி கொண்டு இந்த ராஜாவின் இடத்துல வந்து, சரி அந்த ஜனங்களை எல்லாம் நான் பார்க்கும்படியாக ஏற்பாடு செய். ஒரு மலையின் மீது அழைத்து கொண்டு போகிறான். அங்கே இருந்த பார்க்கும்போது திரளான ஜனங்கள். அவர்களை பார்த்த பின்பு அவர்களை சபிக்க வேண்டும் என்று வாயை திறக்கிறான். ஆனால் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடவுளுடைய ஆவியானவர் இந்த பொல்லாதவன் மீது இறங்கிவிட்டார். இவன் சொல்லுவதெல்லாம் அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதாகவே இருக்கிறது. அவன் வந்த நோக்கமே வேற, ஆனால் அது நடந்த காரியங்கள் காரியங்கள். அப்பொழுது அந்த ராஜா பார்த்து, உன்னை நான் சபிக்கும்படியாக சொன்னால் நீ ஆசீர்வதிக்கிறாயே என்று கடிந்து கொள்ளுகிறான். கடைசியாக அவன் சொல்லுகின்ற வார்த்தை, அவர்களை சபித்தாலும் அவர்களுக்கு சாபம் நிறைவேறாது, அவர்களை எதிர்த்தும் போராட முடியாது. ஆனால் ஒரு ஆலோசனையை நான் உனக்கு சொல்லுகிறேன், அந்த ஆலோசனையின்படி நீ செய்தால் அந்த ஜனங்களை அழித்து விடலாம் என்று அவன் சொல்லுவான். அதை சொல்லியா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா அந்த ஆலோசனை, ராஜா வந்து அவனுடைய ஆலோசனையை கேட்குறேன். அது என்ன ஆலோசனை சொல்லுகிறான், உன் தேசத்தில் அழகான வாலிப பெண்கள் இருக்கிறார், அவர்கள் எல்லாரையும் அந்த ஜனக்கூட்டங்களுக்கு நடுவிலே அழகாக போய் வரும்படியாக செய். அவர்களை பார்த்து இவர்கள் மனமே பேதலித்து அவர்கள் மாம்ச இச்சைகளினாலே அவர்களோடு உறவு கொண்டார்களானால் அவர்களுடைய கடவுளுக்கு பிடிக்காது. அப்பொழுது உடனே அவங்க கடவுளே அவர்களை தண்டிப்பார் என்ற ஆலோசனை சொல்கிறார். அதே போல் இவன் செய்கிறான். இந்த பெண்களோடு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சந்தோஷமாக பழகுகிறார்கள். அது நிமித்தமாய் கடவுளுடைய கோபம் அவர்கள் மேலே இறங்கியது. ஒரே நாளிலே ஒருவனை கூட ஜெயிக்க முடியாது என்று சொன்ன இதே ராஜா கண் கூடாக பார்க்கிறான். 23,000 ஆண்கள் செத்து விழுந்தார்கள். ஒருவனை கூட ஜெயிக்க முடியாது என்று இருந்த இடத்துல இவர்கள் செய்த தவறு, இவர்களுக்கு நேரடியாக வந்து ஆலோசனை சொல்லவே இல்லை, இந்த துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கனுக்கு ஆலோசனை சொன்னான். அந்த ஆலோசனையில 23,000 ஜனங்கள் ஒரே நாளில செத்து விழுந்தார்கள். இப்பொழுது பாருங்கள், துன்மார்க்கன் நம்மிடத்து ஆலோசனை சொல்வானா? நிச்சயமாக சொல்ல மாட்டான். துன்மார்க்கனுக்கு சொன்ன அங்கே மற்றவன் துன்மார்க்கன் துன்மார்க்கனோடு பேசுகிறான். அந்த ஆலோசனையிலே விளக்கை கண்டு விழுகிற வெட்டில் பூச்சிகளைப் போல அருமையான தேவ பிள்ளைகள் சென்று விழுந்தார்கள், நாசமடைந்தார்கள். ஆகவே தாவீதின் முதல் ஆலோசனை துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடக்காது. அவன் ஆலோசனை சொல்ல மாட்டான், வேறு ஒருவனுக்கு ஆலோசனை சொல்வான், அதில் என்ன போய் விழுந்து விடான். இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் செய்தி. அருமையான செய்தி, அருமை. இரண்டாவது காரியம், முதல் வசனத்திலேயே இவ்வளவு செய்திகள் இருக்கிறது. இரண்டாவது காரியம், பாவியினுடைய வழியிலே நிற்காதே என்று சொல்லி. இதற்கு என்ன உதாரணம் இருக்குது வேதத்திலே? ஆதியாகமத்தில் எடுத்து 2 அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது கடவுள் மனிதனை உண்டாக்குகிறார். உண்டாக்கின போது அவர்கள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று ஒரு ஏவாளையும் உண்டாக்கி கொடுத்து விட்டார்.
ஆதாமும் ஏவாலும் அருமையாக கடவுளோடு இணைந்து தினந்தோறும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதேன் தோட்டத்தில். அப்பொழுது கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இரண்டு முக்கியமான விருட்சங்கள் இங்கே இருக்கிறது. ஒன்று ஜீவ விருட்சம், அது கனியை பூசித்தால் என்றைக்குமே ஜீவனோடு இருப்பீர்கள், மரணம் என்பதே இல்லை. இரண்டாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அதன் கனியை புசித்தால் செத்து போவீர்கள், சாவீர்கள், ஆகவே அதை புசிக்க வேண்டாம் என்று ஆதாமுக்குத்தான் சொன்னார். அப்போது ஏவாள் உண்டாக்கப்படவில்லை. இந்த கட்டளையை கொடுத்து விட்ட ஆதாமுக்கு கொடுத்து விட்ட பின்பு அதை ஆதாம் தான் ஏவாளுக்கு அறிவித்தானே ஒழிய தேவன் நேரடியாக ஏவாளுக்கு அறிவிக்கவே இல்லை. அங்கே அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலே வலு சர்ப்பம் இருந்தது, அதுதான் பிசாசு. ஏவாள் அந்த வழியாக வருகிறாள். இது ஏவாளை அழைக்கிறது. வலு சர்ப்பம் என்று சொன்னால் சாத்தான் என்று சொல்லிவிட்டேன். சாத்தான் என்று சொன்னால் பாவத்தின் உருவம் அது, அவன்தான் பாவி. தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன் என்று சொன்னவன், அதனாலே தேவனாலே சபிக்கப்பட்டு தள்ளப்பட்டவன் அவன் அந்த விருட்சத்திலே உட்கார்ந்து நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்திலே உட்கார்ந்திருந்து ஏவாளை அழைக்கின்றான். பாவி அங்கே இருந்து அழைக்கிறான். இவள் போய்கொண்டே இந்த வழி நின்று விடுவாள், பாவியின் வழியிலே நின்று விடுகிறான். அடுத்த நிமிஷம் இந்த பிசாசு அவளை பார்த்து கேட்கிறது, இந்த தோட்டத்தில் உள்ள எந்த கனிகளையுமே புசியக்கூடாது என்று கடவுள் சொன்னாராமே உங்களிடத்துல. இல்லை இல்லை, எல்லா கனிகளையும் புசிக்கலாம், நீங்கள் இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காதீர்கள் என்று கடவுள் எங்களிடத்திலே சொன்னார் என்று ஏவாள் சொல்லுகிறார். பாவியினுடைய வழியில் நின்ற பொழுது தன்னை அறியாமலேயே போய் சொல்ல ஆரம்பித்துவிட்டார். பாவியின் வழியில் நின்னால் நாமும் பாவம் செய்து விடுவோம் என்பதற்கு இதுதான் சார். என்ன போய் சொன்னால், அவளிடத்தில் சொல்லாததை ஆதாமிடத்தில் மட்டும் சொன்ன காரியத்தை எங்களிடத்திலே கடவுள் சொன்னார் என்று சொல்கிறாளே, அது பொய்யான காரியம். ஆதாமிடத்திலே தான் சொன்னார் இந்த கனியை புசிக்காது, அவன் தானே அவளுக்கு சொன்னான். எங்களிடத்தில் சொன்னார் என்று சொல்லுகிற போது கடவுளுக்கு ஏதோ பெருமையை சேர்ப்பது போல நினைத்து கொண்டு இவள் பொய் பேச ஆரம்பிக்கிறாள். கடவுளுக்கு பொய் பிடிக்காது. இவள் அந்த கனியை பறித்து புசித்ததோடு மட்டுமல்லாமல் ஆதாமுக்கும் கொடுத்தாள், உலகத்தில் மரணம் விடுவதற்கு முதல் காரணமாக நின்றவள் பாவியின் வழியில் நின்றதால் ஏவாளாலே வந்த காரியம். ஆகவே பாவியின் வழியில் நிற்காதே, பாவி என்று தெரிந்துவிட்டால் எந்த விதத்திலும் அவர்களோடு நம் சம்பந்தம் வைத்துக் கொள்ளவே கூடாது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 5 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். கொரிந்தியர்கள் புதிதாக ஏற்பட்ட கிறிஸ்தவர்கள். அவர்களிலே ஒருவன் என்ன செய்கிறான், தன் தகப்பனுடைய மனைவியை தான் வைத்து கொண்டிருக்கிறான். பவுல் அவர்களை சொல்லிக்கிறான், தன் தகப்பனுடைய மனைவியை அவன் வைத்து கொண்டிருந்தால் அவனுக்கு தாய்முறைத்தானே தேவை. அப்படி இருக்கும்போது அவன் செய்தது பெரிய பொல்லாத விபச்சாரம் அல்லவா? அப்படிப்பட்டவனை நீங்கள் உங்களை விட்டு புறம்பை தள்ளாமல் ஏன் உங்களிடத்தில் வைத்திருக்கிறீர்கள்? அவனை புறம்பை தள்ளுங்கள், உங்களிடத்தில் சேர்க்காதீர்கள். அப்படிப்பட்ட பாவி உங்களிடத்திலேயே காணப்படக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லுவார். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாவிகளின் வழியிலே நாம் நிற்கவே கூடாது. துன்மார்க்கன் ஆலோசனை நடக்காது என்று சொன்னதற்கு துன்மார்க்கன் யாருக்கு ஆலோசனை சொல்வான் என்பதை அறிந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது பாவியினுடைய வழியில் நின்றால் நம்மை அறியாமலே நாமே பாவம் செய்து விடுவோம். ஆகவே பாவியினுடைய வழியில் நிற்க, பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமல் இருங்கள் என்று 3வது ஆலோசனை. அது எப்படி பரியாசக்காரர் கூட்டத்தில் நம்ம சென்று உட்காருவது? இதற்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16 சிம்சோனை எடுத்துக்கொள்ளலாம். அவனுடைய பிறப்பே அதிசயமானது. அவன் பலம் அவன் முடியிலே இருந்தது, தலைமுடியில் இருந்து அவனை நசர பிறப்பதற்கு முன்பே அவன் பெற்றோருக்கு கட்டளை, அவன் நசரேய விரதம் இருக்க வேண்டும், மது அருந்தக்கூடாது, பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, இப்படியெல்லாம் அவனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவனோ மாம்ச இச்சினால் ஈர்க்கப்பட்டு பல பெண்களோடு தொடர்புடையவனாக மாறினான். அதனால் கடவுள் அவனுக்கு கொடுத்த பலத்தை எடுத்து விடவில்லை.
இந்த பெண் ஆசையினாலே தன்னுடைய பலம் எங்கே இருக்கிறது என்று பரியாசக்காரர் கூட்டத்திலே இவன் உட்கார்ந்திருக்கின்ற போது அவர்கள் ஒரு விடுகதையை வைக்கிறார்கள். அந்த விடுகதைக்கு சிம்சோன், நான் சொன்ன இந்த விடுகதைக்கு நீங்கள் பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் எனக்கு இவ்வளவு பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பெரிய லிஸ்டே போடுதான். அதை அவர்களால் சொல்ல முடியும். சிம்சோன் போட்ட விடுகதையை அவர்களால் விடுவிக்க முடியவில்லை. அது நிமித்தமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவன் எந்த பெண்ணை அதிகமாக விரும்புகிறானோ அந்த பெண்ணிடத்தில் வந்து உன் நிமித்தமாய் நாங்கள் எங்கள் சொத்தை எல்லாம் இழக்க வேண்டுமா, நீ தான் அது என்னன்ற ரகசியத்தை எங்களுக்கு சொன்ன, அவனுக்கு பலன் எதில் என்னது, அவனுடைய விடுகதை என்ன, அது அதுக்கு பதில் என்ன, இவன் இந்த பெண்ணை சந்திப்பதற்கு வருவதற்கு முன்பு ஒரு சிங்கத்தின் வாயை கிழித்து அதை கொன்று போட்டு விட்டான். அதன் வாயிலே ஒரு தேன் கூடு கட்டி இருந்தது. பல நாட்கள் கழித்து அந்த பக்கமாக இந்த பெண்ணை பார்க்க வருகும்போது அந்த தேன் கொட்டை எடுத்து அது தேனை குசித்து இவன் பிணத்தை தொடவே கூடாது, நசரியராய் விருந்தத்திலே இருக்கிறவன் பிணத்தில் இருந்த வாயை பிளந்து அதில் இருந்த தேன் கொட்டை எடுத்து அவன் குசித்து விட்டு இதைத்தான் விடுகதையாக சொல்லியிருந்தான். பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராதே என்று சொன்னதற்கு வேதத்திலே நமக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16 அதிகாரத்திலே சிம்சோன் ஒரு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த சிம்சோன் நசரேய விரதம் காக்க வேண்டியவன், பிணத்தை தொடக்கூடாது, தாய் தகப்பன் மறித்தால் கூட பணத்தை தொடக்கூடாது, குடியாக இருந்த மது அருந்தக்கூடாது, அவன் பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, இதெல்லாம் நசரேய விரதத்தை காக்க வேண்டியவனுடைய பொறுப்பு. ஆனால் இவனும் பெண் ஆசையினாலே இவன் ஒரு பெண்ணை விரும்பி அவளை பார்க்க வருகின்ற போது எதிர்பட்ட சிங்கத்தை வாயை கிழித்து கொன்று போட்டு விட்டான். அவ்வளவு பெரிய பலசாலி அவன். கொன்று போட்ட சிங்கத்தை சில நாட்கள் கழித்து வந்து பார்க்கும்போது செத்து போன அந்த சிங்கத்தின் வாயிலே பெரிய காட்டுத்தேன் கூடு கட்டி இருந்தது. அந்த கூட்டை எடுத்து அதை உடைத்து அதிலிருந்த தேனையெல்லாம் பருகிவிட்டு வந்தான். இதைத்தான் ஒரு விடுகதையாக சொல்லுங்கள் என்று சொல்லி பலவான் இடத்திலே இருந்து எனக்கு பட்சணம் கிடைத்தது என்று பேசுகிறான். அப்படி பேசும்போது இந்த விடுகதையை மற்றவர்களால் விடுவிக்க முடியவில்லை. இவர்கள் எல்லாரும் இந்த பெண்ணை பார்க்க வந்ததினாலே பரியாசம் பண்ணி ஒருவருக்கொருவர் விளையாடி கொண்டு அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் இந்த விடுகதையை அவன் போட்டுவிட்டான். நீங்கள் சொல்லாவிட்டால் நீங்கள் எனக்கு இவ்வளவு பொருள்களை கொடுக்க வேண்டும் என்று ஒரு லிஸ்டையே போட்டுவிட்டான். அதனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை. இந்த பெண்ணையே வந்து பயன்படுத்துகிறார்கள். உன் நிமித்தமாக நாங்கள் வந்து இவனோடு பரியாசம் பண்ணி ஜாலியாக ஆடிக்கின்னு பாடிக்கின்னு இருந்தோம், இப்போ விடுகதையை போட்டு எங்களெல்லாம் அவன் டைட் பண்ணிட்டான், அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் எங்கள் சொத்தை நாங்கள் எழுக்கணுமா, அதெல்லாம் முடியாது, நீ தான் அது என்னாதுன்னு சொல்லணும் அப்படின்னு. உடனே அவள் போய் தன்னுடைய விருப்பத்தை சிம்சோன் இடத்துல, அவங்களுக்கெல்லாம் சொல்லலை நீ எனக்கு சொல்லு. அப்பொழுது இந்த கதையை சொல்ல சிங்கத்தை கொண்டு போட்டு விட்டு வந்தேன், அதன் வாயிலை தேன் கூடு கட்டி இருந்தது, வரும்போது அதை எடுத்து சாப்பிட்டு விட்டு வந்தேன், இதுதான் அதுக்கு பதில் என்று சொல்லும்போது அதை அப்படியே வந்து இவர்களிடத்தில் சொல்லிவிடுகிறார். உடனே சிம்சோன் தான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்போது சிம்சோனுக்கு கடும் கோபம் வந்து விட்டது. அது நிமித்தமாய் அவன் என்ன செய்கிறான், இந்த பெண்ணையே வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு போய்விடுகிறான். இப்படியாக இருந்தவன் சில காலம் கழித்து மறுபடியும் வரும்பொழுது அந்த பெண் வேறு ஒருவருக்கு விவாகம் செய்யப்பட்டு கொடுத்துவிடும், வேறு ஒரு பெண்ணை தேலிலால் என்ற பெண்ணை தேடி போகிறான். அந்த பெண்ணிடத்தில் வந்து இவன் இவ்வளவு பலசாலியாக இருக்கிறான், அவனுடைய பலம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொல் என்று அதே ஜனங்கள். அப்பொழுது அவளும் இவனை இம்சை தினந்தோறும் இம்சைப்படுத்தி கொண்டு ஒரு நாள் இவன் சொல்லிவிடான், என் பலம் எல்லாம் என் முடியிலே இருக்கிறது, இவனுக்கு நன்றாக இவள் மடியிலே படுக்க வைத்து நன்றாக உறக்கம் உயர வைத்து அவனை தூங்கிவிட்ட பின்பு மற்றவளை கூப்பிட்டு இவன் பலமெல்லாம் அவன் முடியிலே இருக்கிறது என்று சொல்கிறான். அந்த முடி முற்றுமாக சிறைக்கப்படுகிறது. இவன் எழுந்து பார்க்க உன்னை பிடிக்க வந்து விட்டார்கள் என்று இவன் சொல்லுகிறாள். இவன் எழுந்து பார்த்து எப்பொழுதும் இருப்பது போல் பலசாலியாக எல்லாருக்கும் கயிறுகளாம் அவிழ்த்து கட்டி போடப்பட்டுகிற கயிறுகளாம் அவிழ்த்து எழுந்து விட்டு போகலாம் என்று எழுந்திருக்கும் போது இவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏன் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்து இவர் பரியாசக்காரர் சேர்ந்திருந்தபடினாலே கடைசியில் இவன் சிறை பிடிக்கப்பட்டான், விலங்கிடப்பட்டான், கண்கள் குருடாக்கப்பட்டான். பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்ததுனாலே ஒரு பலம் மிகுந்தவன் தன் பலத்தை இழந்து போனான் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாம் சங்கீதத்திலே நாம் ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம்
முதலாம் சங்கீதம் முதல் வசனத்திலேயே இவ்வளவு காரியங்களை பார்த்து விட்டோம் என்றார். ஒவ்வொரு பகுதியிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கிறது. அவைகளெல்லாம் பார்க்கக்கூடுமானா இந்த உலகத்தின் நாட்களே நம் வாழ்கின்ற நாட்களே பார்த்தாது அவ்வளவு அதிகமாக இருக்கு. ஆகவே இன்றைக்கு இந்த காரியங்களை வைத்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் முதலாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியின் வழிகளை நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் இருக்கின்ற இடத்திலே நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இவைகளை மனதில் வைத்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அப்படி வாழ முயற்சி செய்ய வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த வார்த்தைகள் இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று மத்தேயு மலைப்பிரசங்கத்திலே 5:6-7 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த ஆலோசனையின்படி அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடந்தால் நாம் கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கும். பெருமழை பொறிந்தது, பெரு வெள்ளம் வந்தது, காற்றடித்தது, அந்த வீட்டின் மீது மோதியும் அது விழவே இல்லை, அது கொஞ்சம் கூட அசைக்கப்படவில்லை. அவன் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகள்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் மீது பெருமழை சொரிந்தது, பெரு வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேலே மோதிய போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. நாம் அழிவுக்குள்ளானவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படும். நாம் நிலையான வீடு நமக்கென்று நித்திய வீடு பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கு. கைகளினால் கட்டப்பட்ட வீட்டிலே தேவனே வாசம் செய்வதல்ல. நம் கண்களினால் பார்க்கக்கூடியவர்கள் அனைத்தும் போலியானவர்கள். இவைகளின் மேல் நம் கண்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை இழந்து போகக்கூடாது. பூமியில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் பூச்சும் துருவும் அதை கெடுக்கும், திருடரும் கண்ணம் விட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தாங்களே பூச்சும் துருவும் அதை கெடுக்காது, திருடர்களும் கண்ணம் விட்டு திருட மாட்டார்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நம்முடைய இருதயம் தேவனின் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கும். நம்முடைய இருதயம் பரலோகத்தை சார்ந்தே இருக்கட்டும், தேவனை சார்ந்தே இருக்கட்டும், இயேசுவை சார்ந்தே இருக்கட்டும், அவர் வார்த்தைகளை சார்ந்தே இருக்கட்டும். அப்படி வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் வந்து தங்கட்டும், அதுதான் உண்மையான அபிஷேகம். அந்நிய பாஷை பேசுவது பிரிவினையின் அடையாளம். அபிஷேகம் என்பது கிறிஸ்டின் வார்த்தைகளை இருதயத்தில் வைத்திருப்பது தான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெறுவோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். அருமையான செய்தி உங்களுக்கு கொடுத்துருங்க. இதில் நாங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் பார்க்கும்பொழுது தாவீது சொன்ன மாதிரி துன்மார்க்கருடைய வழியிலே இல்லாமலும் பரியாசக்காரருடைய இடத்தில் விட்டாலும் பாவியினுடைய வழியில் இல்லாமலும் கர்த்தருடைய வேதத்தில் இது இல்லாமல் இருக்கிற இந்த மூன்று காரியங்களை நம்ம என்ன என்ன காரியங்களை விளக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் அதோடு நின்று விடாமல் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ செய்யக்கூடாததையும் சொல்லியிருக்காரு. அதோடு நம்ம நிறுத்திக்கிறதுனால நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இரவும் பகலும் செய்ய வேண்டிய காரியத்தையும் அங்கே சொல்கிறார். செய்யக்கூடாததையும் செய்யக்கூடாது, ஆனால் அதே சமயத்தில் செய்ய வேண்டியது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது பாக்கியவான்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது நம்ம தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது செய்யக்கூடாத காரியங்கள் இந்த மூன்றையும் சொன்னதோடு நிறுத்திவிடாமல் நம்ம செய்ய வேண்டியதையும் சொல்லியிருக்கார். அப்போது அந்த தேவனுடைய அந்த வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய மனதிலே நம்ம உழன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த வார்த்தைகள் நம்ம சில நேரங்களில் யோசிக்கலாம், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே தியானமாக எப்படி இருக்க முடியும்? ஆமாம், இப்போது ஒரு காரியத்தை நம்ம எங்கே ஒரு நடக்கிறோம் போகும்போது கூட தேவனை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். அவருடைய வார்த்தைகள் நம்ம படித்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே அது உழன்று கொண்டே இருக்கும். அப்போது அதனுடைய வார்த்தைகள் நம்ம பார்க்குற சில காரியங்கள் ரோட்டில் போகும்பொழுது, சாலைகளில் போகும்பொழுதோ, இல்லை எந்த இடத்துக்கு நம்ம போகும்போது ஒரு அலுவலுக்கு போகும்பொழுதும் அந்த இடத்துல நடக்கிற சில நிகழ்வுகளை நம்ம வந்து வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம அந்த வேதத்தில் படித்தவொடனே அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பான காரியம் அங்கே ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அப்போ அதை நடக்கும்போது அந்த காரியத்தை நம்ம வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த நிகழ்வை நம்ம நடக்கும் பொழுது அதை கவனிக்கும் பொழுது அப்போது அந்த வார்த்தை நம்ம மனசில் இரவும் பகலுமாக அது உழன்று கொண்டே இருக்கும். இதை தான் அவர் சொல்லியிருக்காரு போதகர் ஐயா. அந்த மாதிரி இந்த வார்த்தையை நம்ம வந்து கேட்டு இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை
நம்ம மனதில் உழன்று கொண்டு இருக்கும் பொழுது அதை கேட்கும் பொழுது நாம் வந்து கடவுளுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வதோடு இல்லாமல் இன்னும் நெருங்கி நாம் அவருடைய நெருக்கத்துக்கு நம்ம போவோம். நம்ம நெருக்கத்தில் போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையுடைய தரம், வாழ்க்கை பலரால் நம்ம பார்க்கப்படும் பொழுது கிறிஸ்து மகிமைப்படும்படியாக இருக்கும். இந்த நிகழ்வு, நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள், ஐயா சொன்ன இந்த வார்த்தைகள் அத்தனையும் நம்ம வந்து நீங்கள் ஒரு தடவை சிந்திங்க, பாருங்கள். கடவுளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்றதை அவர் தெளிவாக சொல்லிட்டார். அந்த வார்த்தைகளை நீங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து கர்த்தருடைய பலம் கூடவே இருக்கும். அதனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க. இது இந்த செய்திகள் சற்று வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இப்படியான ஒரு வித்தியாசமான செய்திகளோடு அடுத்த தடவை நாங்கள் உங்களிடத்தில் மீண்டும் சந்திக்கிறோம். வியூவர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். எல்லாருக்கும் வணக்கம் சார். ஒரு நிமிஷம் அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் பே, உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் அது மட்டும் கொஞ்சம் சொல்ல, உங்களுக்கு பெரிய இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா உங்களை வந்து வியூவர்ஸ் காண்டாக்ட் பண்ணணும். உங்கள் கூட வேறு ஏதாவது வசனம் பற்றியோ அல்லது ஆண்டவர் பற்றியோ ஏதாவது கேட்கணும்னு சொன்னால், எனக்கு ஏற்கனவே நிறைய கமெண்ட் பாக்ஸில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது. நான் வந்து சரியாக கமெண்ட் பாக்ஸ் பார்க்க மாட்டேன், பதிலும் கொடுக்க மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வியூவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது கால் வரலாம், நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு தகவல் தரலாம், ஆண்டவரை பற்றி பேசலாம். உங்களுக்கு பிரியம் இருந்தால் உங்கள் பெயர் அண்டு உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் சொல்லலாம். என்னுடைய பெயர் எம்எஸ் ஹியூபர்ட்டு. நான் ஊழியக்காரன் என்று சொல்வதை கூட விரும்பாதவன், பாஸ்டர்னு சொல்லி கூட விரும்பாதவன். எல்லாரும் பிரதர்ஸ் என்று தான் என்னை அழைக்க வேண்டும். பிரதராக நீங்கள் வேதத்தில் அப்படி தான் இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய சகோதரனாக நான் சொல்கிறேன். என்னுடைய பெயர் யூபர். என்னுடைய தொலைபேசி மொபைல் எண் வந்து 9094552022. மறுபடியும் சொல்லுகிறேன், 9094552022. சார் நீங்கள் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட இந்த எண்ணை நீங்கள் வந்து கவனமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தேவ செய்தியை வந்து இந்த குறித்து, இந்த செய்தியை குறித்து ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்னும் இது போன்ற சில பிரச்சனைகள், சில சந்தேகங்கள், உங்களுக்கு தேவ செய்தியை குறித்ததான ஒரு சந்தேகங்கள் இருந்தால் இது இந்த நம்பர், அவர் சொன்ன அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கால் வரும்பொழுது அவர் நிச்சயமாக அதற்கு பதிலளிப்பார். அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அது மற்ற உங்களுடைய சகோதர சகோதரிகள், மற்ற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் அவருடைய நம்பரை அவர்களுக்கு தெரிவியுங்கள். அப்படியாக தேவ செய்தியை குறித்து எந்த தகவலாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஒரு ஆழமான சத்தியமாக இருந்தாலும், அது அவர் வந்து இலகுவான முறையிலே அதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே சொல்லக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். அவருடைய நம்பரை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவரோடு எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறார். நன்றி. உங்களுடைய சொல்லுங்க, உங்களுடைய நம்பரை சொல்லுங்க. என்னுடைய நம்பரும் நீங்கள் நோட் பண்ணிங்க, 9123595 0. பெயர் சொல்லி சொல்லுங்கள் சார். என்னுடைய பெயர் ஆல்பர்ட் ஜெயசீலன். இந்த நம்பர் வந்து என்னுடைய நம்பரு. நீங்கள் என்னையும் தொடர்பு கொள்ளும் பொழுது மறுபடியும் ஒரு முறை நம்பர் சொல்லுங்கள். மறுபடியும் என்னுடைய நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9123595410. இது என்னுடைய நம்பர். இது உங்களுக்கு சில சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த நம்பரை எப்போ கால் நீங்கள் செய்தாலும் அதை உடனடியாக அதற்கு பதிலை கொடுக்க நான் காத்திருக்கிறேன். நன்றி. வணக்கம். மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், அற்புதமான ஒரு காணொளி இது.
தவறாமல் மறுபடியும் இந்த வசனத்தை கேளுங்க. ஒரு முறைக்கு நாலஞ்சு முறை கேட்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெளிவுபடும். அதே மாதிரி இந்த வீடியோ நான் இதோடு முடிக்கலை, இதோடைய கண்டினியூவேஷன்ஸ் நிறையா இருக்குது. மீண்டும் நான் சாருங்களை சந்திக்கும் பொழுது அடுத்த எபிசோடு இல்லை அதுக்கு அடுத்த எபிசோட் அந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு மேலே மேலே நிறைய ஆண்டவருடைய செய்திகளை வந்து நான் வந்து பதிவு பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் நம்ம சேனல் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். மேலே மேலே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்கள் ஆமாம் இந்த போன்ற வசனங்களை செய்திகளை கேட்கும் பொழுது ரொம்ப ஆரோக்கியம் அடைவார்கள் என்பதில் கவனம் செலுத்தி அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளை ஜான் பாஸ்கோவை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி விடுங்க. அப்போது இந்த வீடியோ முடிச்சிடலாமா சார்? முடிச்சிடலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ முடிச்சிடறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ மாடியர் பூட்வுட் பிபர்ஸ். குட் நைட்.